பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அப்பா எனக்கு கொடுத்த நல்ல வேலை, அது என் கையை விட்டு போற மாதிரி இருக்கு. என் ஆபீஸ்ல எதிராளிகள் நிறைய எனக்கு விரோதமா எழும்பிட்டு இருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கை முடிந்து போகும் போல இருக்கு. அப்பா கொடுத்த வாழ்க்கை தானே. ஆனாலும் சில மனிதர்களுடைய தலையீட்டால என் திருமண வாழ்க்கை ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, அழகான ஒரு வசனத்தோடு அன்பர் இயேசு நம்மை சந்திக்கிறார். கொலோசேயருக்கு எழுதிய நிருபம் 1:17 வசனத்தின் பின்பகுதி, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். சர்வலோகமும் சர்வ சிருஷ்டியும் வான மண்டலத்தின் எல்லா கிரகங்களும் கோள்களும் நட்சத்திரங்களின் லட்சியமும் சூரியனும் சந்திரனும் அவருக்குள் நிலை நிற்கிறது. வார்த்தையால தானே உருவாக்கப்பட்டுச்சு. வார்த்தையாகி அவருக்குள் எல்லாம் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறதா. அதனாலதான் எதுலேயுமே கோளாறே இல்லாம, பிரச்சனையே இல்லாம எல்லா கிரகங்களும் கோள்களும் நட்சத்திரங்களின் லட்சங்களும் அதனதன் இடத்துல சரியா அவற்றுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கிரமமாய் செய்து கொண்டு இருக்குதான். பிரியமானவர்களே, நாமும் அவருக்குள் தான் நிலை நிற்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? அவருக்குள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:28 வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். என்ன ஒரு அழகு பாருங்கள், யோசிச்சு பாருங்க. அவருக்குள், வார்த்தையாகிய அவருக்குள், இரத்தமாகிய அவருக்குள் நம்ம ஊன்ற கட்டப்பட்டிருக்கோம். இப்ப சொல்லுங்க, உங்க வேலை அசையுமா? உங்க வேலை அவருக்குள் வைக்கப்பட்டிருக்கு, ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறது. உங்க திருமண வாழ்க்கை அவருக்குள் ஊன்ற கட்டப்பட்டு இருக்குது. பிரியமானவர்களே, அது அசையாது, அசையாது, நிச்சயமாய் அசையாது. சில வாலிபர் பிள்ளைகள், அம்மா அதில் போகிற மாதிரி இருக்கே ஜெபிங்க அப்படி சொல்லும் பொழுது, நான் எப்படி ஜெபிப்பேன்னா, அவங்களுடைய வேலையே இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஊன்ற கட்டுவேன், அப்படித்தான் ஜெபிப்பேன். ஊன்ற நாம் அவருக்குள்ளாய் கட்டப்பட்டு இருக்கிறோம், அவருக்குள் நிலை நிற்கிறோம். இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நீங்க உங்க வேலைக்கு கடந்து போங்க. பிரியமானவர்களே, தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகானாதா, நாம் அவருக்குள் நிலை நிற்கிறோம், அசைய மாட்டோம் அப்படிங்கிற அந்த சத்தியம் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததுனாதா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான பாதையிலும் நாங்கள் உங்களுக்குள் நிற்கிறோம், நிலை நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள காணப்படட்டும் நாதா. எங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.